வணக்கம் நண்பர்களே, இப்பதிவில் கொலு பொம்மைகளை பற்றித்தான் நாம் பார்க்கப் போகிறோம். இந்த கொலு பொம்மையை பாருங்க. ஒரு பொண்ணை ரெடி பண்ணுற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி நிறைய பொம்மைகள் இருக்குதுங்க. இது மலைகளின் மீது கடவுள் காட்சியளிக்கிற மாதிரி பொம்மைங்க. இதை நம்ம வீட்டில் நம்மளுடைய குழு மண்டபத்தில் நம்ம வச்சா ரொம்ப நல்லது. பார்க்க அழகாக இருக்கு பாருங்க. அடுத்ததா பெண்கள் விறகு சுமக்கும் இந்த பொம்மைகளையும் நாம் குழுவில் வைக்கலாம். பெண் தெய்வங்களை வழிபடுவது போல இதற்கு அர்த்தம். அடுத்ததாக நடன மங்கைகள் இருவர் நடனம் ஆடுகின்றனர். இவையும் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது. நம் கொலுவில் வைப்பது மிகவும் அருமையாக இருக்கும். அடுத்தது கப்பலில் பயணம் செய்யும் கொலு பொம்மை. பார்ப்பதற்கு இக்கொலு பொம்மையும் கலைநயத்தோடு நன்றாக அழகாக இருக்கிறது. இதையும் நம் கொலு பொம்மைகளோடு சேர்த்து வைக்கலாம். அடுத்தது காமதேனு பசு, விநாயகர், பின்புறம் சிவபெருமான், அனைத்து தெய்வங்களும் இதில் காட்சியளிக்கிறது. பார்க்க அழகாகவே இருக்கிறது. மாட்டு வண்டியில் ஓட்டிச் செல்லும் போது போல கிராமத்து சூழலில் உள்ளது இந்த பொம்மை. இது மகாவிஷ்ணு, லட்சுமி தேவி இருக்கும் பொம்மை. இதுவும் குழுவில் நாம் வைப்பதன் நல்லது. இது சமையல் செய்யும் உபகரணங்களோடு தாத்தாவும் பாட்டியும் இருக்கும் கொலு. இது நம் வீட்டில் கொலுவில் வைத்தால் நம் வீட்டில் சமையலில் அனைத்து நல்ல காரியங்களும் சிறப்பாக நடக்கும் என்பது ஐதீகம். அடுத்ததாக வைகுண்ட பெருமாள் உலகத்தையும் அளக்கும் காட்சி. இந்த பொம்மையும் நம் கொலுவில் வைக்கலாம். பார்க்க அழகாகவே இருக்கிறது. இங்கு ஒரு பெண்ணிற்கு சீமந்தம் நடக்கிறது. இங்கு பல பெண்கள் இந்த பெண்ணிற்கு செய்வது போல ஒரு பொம்மை. இதுவும் அழகாக இருக்கிறது. இது பாருங்கள், நமது ராமர் சீதாவுடைய கல்யாணம். இது வீட்டில் வாங்கி வைத்தால் திருமணம் விரைவில் நடைபெறும் என்பது ஒரு ஐதீகம். கிருஷ்ணரை அவர் தந்தை வசுதேவர் எடுத்து செல்வது போன்ற ஒரு காட்சி. இந்த பொம்மையும் பார்க்க அழகாக இருக்கிறது. இது மணமகள், மணமகள் பெண் அழகாக இருக்கும் ஒரு குலு பொம்மை. அடுத்த குலு பொம்மை பாருங்கள். விநாயகர் சிவபெருமானை தூக்குவது போல காட்சி தருகிறது. பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறது. கிருஷ்ணர் புல்லாங்குழலோடு இருக்கும் குலு பொம்மை. பார்ப்பதற்கும் இது குலு பொம்மை நம் வீட்டில் வைக்கலாம். இது பரதநாட்டியம் ஆடும் மங்கைகள். இக்கொலு பொம்மையினை பார்ப்பதற்கு நன்றாக இருக்கிறது. இது வனவாசம் செய்யும் ராமர், லக்ஷ்மணர், சீதாதேவியின் பொம்மை. அடுத்ததாக கிருஷ்ண பெருமான் புல்லாங்குழல் வாசிக்கும்
ஒரு அழகான தருணம் இது. சமையல் செய்யும் தாத்தா பாட்டி இங்கு தனியாக இருப்பது போல ஒரு கொலு பொம்மை இருக்கிறது. அடுத்ததாக நாதஸ்வரம் மேலதாளங்களோடு கல்யாணத்திற்கு வாசிக்கும் இந்த கொலு பொம்மையும் நம் வீட்டில் வாங்கி வைத்தால் மங்கள இசைகள் ஒலிக்கும். இது கல்யாணமாகும் பெண் மற்றும் மாப்பிளையின் கொலு பொம்மை. இங்கு ராமர் லக்ஷ்மணர் சீதா ஆஞ்சநேயர் இருக்கும் கொலு பொம்மை. இதை அழகாகவே இருக்கிறது. அடுத்ததாக பெண்கள் பாட்டிசைக்கும் கொலு பொம்மை. ஒரே கல்லில் ஐந்து பெண்கள் இருப்பது போல வடிவமைக்கப்பட்டுள்ளது. அடுத்தது நமது பகவானின் அவதாரங்களை பற்றி குறிக்கும் பொம்மைகள். இக்கொலு பொம்மை மார்க்கண்டேயன் சிவபெருமான் இருக்கும் கொலு பொம்மை. இதை வீட்டில் வைத்தால் நோய் நொடிகள் வீட்டிற்கு வராது என்பது ஒரு ஐதீகம். சிவபெருமானின் அருள் முழுமையாக கிடைக்கும். இங்கு நமது அம்மன் இருக்கிறார். பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது. இங்கு புரோகிதர் மாப்பிளை பெண் தாலி கட்டும் ஒரு தருணம். இந்த பொம்மையும் நவராத்திரிக்கு கொலுவில் வைப்பது நல்லது. இங்கு ஒரு விவசாயி மாட்டு வண்டியில் பசுமையான மரங்களை ஏற்றி செல்வது போன்ற ஒரு கொலு பொம்மை. இந்த பொம்மையை பாருங்கள். உரலில் பெண்கள் கம்புகளும் அரிசிகளையும் உலக்கையால் இடிப்பது போன்ற ஒரு காட்சி. இந்த கொலு பொம்மையில் ஒரு கிராமத்து சூழலில் இருக்கிறது. பார்ப்பதற்கு பசுமையாக இருக்கின்றது. வீடுகளும் மக்களும் விவசாயம் செய்யும் ஒரு சுற்றுச்சூழல் இப்பொம்மையில் இருக்கின்றன. பார்க்க அழகாகவே இருக்கிறது. இது போன்ற பல கொலு பொம்மைகளை நம் வீட்டில் வைத்து நாம் வழிபடும்போது நவராத்திரியில் சகல சௌபாக்கியங்களும் நமக்கு கடவுள் கொடுப்பார் என மக்கள் ஐதீகமாகவே கருதுகின்றனர். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. வணக்கம்.